ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆர்டர் கேக். இது வந்து பர்ஃபெக்டாக 1/2 kg அளவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். பொடி பண்ண சர்க்கரையாக இருந்தால் 1 கப் போடணும். இது 1/2 கப் போட்டால் போதும் பொடிக்காமல் சர்க்கரை. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் அந்த மூடிலேயே ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம வெண்ணெய் அல்லது ஆயில் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். 30 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நான் பண்ணுறது 1/2 கிலோ கேக், அதனால 30 ml ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் இது. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மாவு பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கிலோ கேக்குக்கு நான் வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ கேக்குக்கு 1/2 கப் மைதா மாவு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, அதிகமாக போடக்கூடாது, 1 பிஞ்ச் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 30 ml பால், 30 ml ஆயில், 30 ml பால், ரெண்டும் ஒரே அளவு. இதையும் சேர்த்துட்டு இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு டின்ல ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டின்ல சுற்றி வர பட்டர் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டின்னை 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்கலாம். அவனை வந்து நான் ஆல்ரெடி 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி நம்ம கேக் பேட்டர் உள்ளே வச்சிடலாம். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெடியாகிறதுக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆகும். அதை டைமரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேக் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் அவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். சூடும் நல்லாவே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். கேக் சூப்பராக வந்திருக்கு நம்மளது. நம்ம இது மேலே போட்ட பட்டர் ஷீட்டையும் எடுத்துடலாம். பட்டர் ஷீட் போட்டங்காட்டி ரொம்ப ஈஸியாகவே கேக் வெளில வந்துடும். இப்போ இந்த கேக்கோட அனிவன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை 2 லேயராக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பாஞ்ச் வந்து நல்லாவே ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் ஃபர்ஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு போலில் லைட்டாக க்ரீம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டும் கேக்கு. நான் ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே 1 லேயர் கேக் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 லேயர் க்ரீம் வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த நைஃப் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஸ்கேல் நல்லது, ஒரு ஸ்டீல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் 3 லேயரையும் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்டிங் முடிஞ்சது. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து அப்புறமா ஃபைனல் ஃப்ராஸ்டிங் கொடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் போட்டு ஃபுல் ஃப்ராஸ்டிங் முடிச்சிடலாம். க்ரீமெல்லாம் எடுத்து சைட்ஸ்லலாம் நல்லா போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ராஸ்டிங் முடிச்சுட்டு கேக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கேக்கை வந்து ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் ஃப்ராஸ்டிங் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் வந்து விப்பிங் க்ரீமில் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்டார் நாஸில் எடுத்திருக்கேன். இப்போ டெக்கரேட் பண்ணிட்டு எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். கேக்கை ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸ்டார் நாஸில் வச்சு எல்லாத்துக்கும் டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே போடுறதுக்கு ஸ்வீட்டில் அந்த சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். இப்போ இதை சென்டரில் போடணும். அவங்க வந்து பேர் எதுவும் எழுத வேணாம், அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் நான் டெக்கரேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட வெனிலா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஆர்டர் கேக், அதனால் நான் என்னால் இதை கட் பண்ணி காட்ட முடியல. இன்னொரு டைம் நான் செய்யும்போது உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.